Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எல்லாரும் எனக்கு கேட்ட क्वेश्चन என்ன அப்படினா வந்து குழந்தைக்கு வந்து எந்த சோப் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் என்ன கேட்டே இருக்கீங்க. சோ உங்களுக்காக எனக்கு வந்து எல்லா சோப்பையும் வந்து சொல்ல முடியாது இல்லீங்களா. சோ நான் எந்த சோப் வந்து யூஸ் பண்றேன், என் குழந்தைக்கு எந்த சோப் நல்லா இருக்கு, சோ அததான் சொல்ல முடியும். சோ இப்போ வந்து நம்ம டெடிபர் சோப்பை பத்தி கிளியரா பார்க்க போறோம். ஏன் டெடிபர் சோப்னு நீங்க கேட்கலாம். ஏன் டெடிபர் சோப் வந்து நான் சும்மா ஒரு வீடியோக்காக வந்து இத வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் கிடையாது. என் குழந்தைக்கு நான் ரெகுலரா அது யூஸ் பண்ற சோப் இதை பாருங்க. நான் வந்து என் பாப்பாக்கு இது யூஸ் பண்றேன். இதுவும் டெடிபர் சோப் தான். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு எப்பவுமே வச்சிருப்பேன். எப்போ இது வந்து டக்குன்னு தீர்ந்து போயிடும், அதனால வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எப்பவுமே வச்சிருப்பேன். சோ அதனால வந்து அந்த சோப்போட ரிவ்யூ வந்து கண்டிப்பா நான் கொடுக்கறதுல எந்த ஒரு பயமும் இல்ல. கிளியரா சொல்லுவாங்க சொல்லுங்க. ஸோ ஓகே, இந்த டெடிபர் சோப் பற்றி கிளியராக பார்க்கலாங்களா. அதாவது இந்த டெடிபர் சோப் வந்து எந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்கள் குழந்தை வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு டவ் சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டவ் சோப் யூஸ் பண்ணவுடனே நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு மாதிரி குழகுழப்பாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்காது, பட் வந்து ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி தோணும் இல்லைங்களா. ஸோ இந்த இந்த மாதிரி டெடிபர் சோப்பு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அது மாதிரி ஃபீலிங் தான் இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்ஸ் வராது, பட் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்கின்லேயே இருப்பீங்க சரிங்களா. பட் வந்து என் குழந்தைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன சோப் போட்டிருந்தேன் அப்படின்னா வந்து ஹிமாலயாவில் வந்து பாதாம் ஃப்ளேவர் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ எனக்கு அது அவ்வளோ சூட் ஆகாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சோப்பை பற்றி நிறைய பேர் நிறைய விதம் பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஓகே, நானும் வந்து இந்த சோப்புக்கு மாறிட்டு அந்த சோப்பு வந்து என் குழந்தைக்கு சூப்பராக சூட் ஆகுது. குழந்தை வந்து நல்ல கலர் சேஞ்சும் ஆகினாங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் வந்து என் பாப்பாவோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து என் குழந்தை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பாப்பா வெளியே வரப்போ நல்லா ஒயிட்டாக இருப்பாங்க இல்லைங்களா. அவன் நல்லா அழகாக இருப்பாங்க, நல்லா குண்டாகவும் இருப்பாங்க. வந்து ஒரு 3 மாதம் ஆன உடனே பயங்கர கருப்பாயிட்டாங்க. என்னடா இது, ஒரு ஆரஞ்சு கலரில் என் குழந்தை பிறந்தாங்க. நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. ஆரஞ்சு கலரில் பிறந்த குழந்தை வந்து என்ன திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கஷ்டமாயிருச்சு. ஓகே, இந்த என்ன சோப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணுறப்போ இது வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ யூஸ் பண்ணிட்டு என் குழந்தை வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. ஓகே, எனக்கு இந்த சோப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் உங்கள் பேபிக்கும் ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த சோப் வந்து யூஸ் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த சோப் யூஸ் பண்ணுறது, சைட் எஃபெக்ட்ஸும் எதுவும் கிடையாது. நான் இந்த சோப் யூஸ் பண்ணுறதால இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு 1 by 1 சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த சோப்போட ரேட் வந்து மற்ற சோப்புங்களை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 150 இருக்குங்க. 150 இருக்கிறது கொஞ்சம், அதாவது நம்ம நார்மலாக ஒரு சோப் வாங்குறோம்னா எவ்வளோ இருக்கும், 45 ரூபா இருக்கும் இல்லை 50 ரூபா இருக்கும், மேக்ஸிமம் 100 ரூபாய்க்குள்ள இருக்கும். இது வந்து சிங்கிள் பீஸே வந்து 150 ரூபா இருக்குது. இதே நீங்கள் வந்து இது சிங்கிள் பீஸ்ன்றதால 150 ரூபா இல்லைங்களா, இது வந்து டபுளாகவும் விற்கிறாங்க. டபுளாக விற்கிறப்ப அது வந்து 250 விற்கிறாங்க சரிங்களா. இது சிங்கிள் பீஸ்னா 150, டபுள் பீஸ்னா 50, 50 ரூபாய் வந்து கம்மியா 250க்கு விற்கிறாங்க. ஸோ நான் எப்பவுமே இந்த டபுள் பீஸ் தான் வாங்குவேன். ஸோ வீடியோக்காக வந்து சிங்கிள் பீஸ் வாங்கினா ஆல்ரெடி ஒரு சோப் இருக்குது, இது நீங்கள் நிறைய பேர் கேட்டுன்றதால இந்த வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக வந்து சிங்கிள் பீஸ் வாங்கினேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சோப்பில் வந்து டெடிபார் அப்படின்னா போட்டிருக்கு, பாத்திங் பார்னு போட்டிருக்கு. எவ்வளோ கிராமு, 75 கிராம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன இருக்குன்றது இன்க்ரீடியன்ட்லாம் நிறைய போட்டிருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், குழந்தைய பாதிக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எதுவுமே இதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து குழந்தையோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடும் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து. இது வந்து ஒரு பாத்திங் டெடிபா அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாப்பாவோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஈரப்பதமாக நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கும். நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து ட்ரை ஆயிடுச்சு ஸ்கின் அப்படின்னா வந்து லிப்ஸ் எல்லாம் வெடிச்சு போயிடும் இல்லைங்களா, அதெல்லாம் இருக்காது அந்த சோப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதாவது மருத்துவ ரீதியாக சேஃப்டியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு பொருளுங்க. பட்டு இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து இது ரொம்ப க்ரீமியாக இருக்குதுங்க, அதுதான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இது பாருங்க, இது வந்து யூஸ் பண்ண சோப்பு, இது பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இது வந்து 150 ரூபா கொடுத்து வாங்கினாலும் சீக்கிரமாக வந்து தீந்து போதுங்க, சீக்கிரமாக தீந்து போது. ஒரு ஒரு பாப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு 2 வீக்ஸ் கூட இருக்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா கண்டிப்பாக நான் அதை தான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா. ஸோ பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ரொம்ப நாள் இருக்கணும், பட் இருக்கிறது கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்னொன்று சொல்கிறேங்க. அதாவது நீங்கள் வந்து சோப்பை போட்டுட்டு நீங்கள் குழந்தைய அதை வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அதில் வாட்டர் இருந்தால் கூட அது ரொம்ப மெல்ட் ஆகிடுது. ஸோ குழந்தைக்கு வந்து அந்த நுரையை எடுத்து வந்து குளிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணிதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சோப்பு வீடியோ பார்த்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து என்னென்ன இருக்குன்றது வந்து 1 by 1 காட்டுறேங்க. இந்த ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த சோப்பை வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ட்ரே வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டுங்க, தேவையே கிடையாது. ஏன்னா இது ஒரு க்ரீமியான ஒரு சோப்பாக இருக்கிறப்போ இது வந்து இதில் வச்சு வைக்கிறப்போ இது வந்து அப்படியே
அப்படியே வந்து குழ குழன்னு ஆயிடுதுங்க. சோப்பே சோப்பும் வேஸ்டாக போயிடுது, ட்ரேல எல்லாமே போய் ஒட்டிக்குது, ட்ரேலேருந்து எடுக்கவே முடியல. ஸோ நீங்கள் ட்ரேவை யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், பட் வந்து எனக்கு தேவையே கிடையாது, இது ரொம்ப மோசமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து அந்த சோப்போட இன்க்ரீடியன்ட்டு, அந்த சோப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து படித்து எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பொருள், ஸோ எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த சோப் வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண சோப்புங்க, ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறேன். டக்குன்னு குழந்தைக்கு வந்து எந்த சோப்பு மாற்றக்கூடாது இல்லைங்களா. ஸோ ஓகேங்க, ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது, டெடிபார் அப்படின்னு போட்டிருக்கு, வேறு எந்த ஒரு எழுத்தும் போட்டுருல, ஒரு எந்த ஒரு மென்ஷனும் பண்ணல, டெடிபார் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக சொன்னேன் இல்லைங்களா. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து பாப்பாவோட ஃபேஸ் மட்டும் ரொம்ப க்ளோ ஆகுதுங்க. எல்லாரும் சொல்கிற குறை வந்து குழந்தையோட முகம் மட்டும் வெள்ளையாக இருக்குது, குழந்தை கை கால்லாம் கருப்பாக இருக்குதுன்னா. நான் இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஏன் வந்து குழந்தையோட மூஞ்சி மட்டும் வெள்ளையாக இருக்குது, உடம்புலாம் கருப்பாக இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுடைய ஸ்கின் டோன் கலர் என்ன கலருங்க. நம்ம வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கும், பயங்கரமான ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய கை கால் எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா. அவங்களுடைய கை கால் எல்லாமே ஒயிட்டாக இருக்கும், அவங்க உடம்பு ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு நார்மல் ஸ்கின் டோன்ல இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின் டோன் வந்து நம்ம ஃபேஸ் ஒயிட்டா இருந்தாலும் நம்ம பாடி கருப்பா தான் இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தைக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கும். எப்படி வந்து முழுமையா குழந்தை வெள்ளையாகணும் அப்படின்னு நம்புறீங்கன்னு தெரியல எனக்கு. என் நான் வந்து நார்மல் கலர்ல இருக்கேன், என் குழந்தையோட என்னுடைய ஃபேஸும் ஒயிட்டா இருக்கும், பாடியில நார்மலா இருக்கும். அதே மாதிரி என் குழந்தைக்கு ஃபேஸும் ஒயிட்டா இருக்கு, பாடியில நார்மலா இருக்கு. என் குழந்தை வந்து வெள்ளையா இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டீங்க, என் ஹஸ்பண்ட் கிட்டனா கண்டிப்பா அந்த சோப்பு தான் சொல்லுவாரு. ஏன்னா எங்களுக்கு அந்த சோப்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. எல்லாரும் நிறைய இந்த ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஒரு சிஸ்டர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து கை கால் எல்லாம் வெள்ளை வெள்ளையா ஆயிடுது அப்படின்னா வந்து நீங்க எந்த சோப்பு போட்டாலும் ஓவரா சோப் போட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ மூஞ்சி தேய்ச்சி கழுவ போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு சோப்பை மூணு டைம், அது எந்த சோப்பாக இருந்தாலும் மூணு டைம் உங்கள் ஃபேஸ் போட்டிங்கன்னா அந்த கை கால் காலில் கை ஓரத்தெல்லாம் வெள்ளை வெள்ளையாகிடும். அது எந்த சோப்பு போட்டாலும் ஆகுங்க, இந்த சோப்பு போட்டால் தான் ஆகுதுன்னு கிடையாது. சும்மா ஒரு ரிவ்யூ சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ பட் வந்து இந்த சோப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வந்து எந்த ஸ்கின்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து ஆல்ரெடி குழந்தை வந்து ஆயிலியாக இருக்கிறப்போ, இதுவும் ஆயிலியாக இருக்கிறப்போ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து குழந்தை இன்னும் குழப்பாக இருப்பாங்க, ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கே கிடைக்காது. என் குழந்தைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரு சின்ன பிம்பிள்ஸோ ஒரு சின்ன ஒரு மார்க்ஸோ ஒரு சின்ன எதுவுமே வரவே கிடையாது, குழந்தை பயங்கர ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் என் குழந்தை ஃபேஸ் மட்டும் ஒயிட்டாக இருக்குது, பாடியெலாம் கருப்பாக இருக்குது. ஸோ குழந்தை ஃபேஸ் ஒயிட்டாக இருக்குதுன்னா அது இந்த சோப்பு பண்ணுற காரணத்தால் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து குழந்தைக்கு பாத்திங் பவுடர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த சோப் வந்தவொடனே நான் அதை விட்டுட்டேன். ஓகே, இந்த சோப்பை குழந்தைய நல்லா பார்த்துக்குது, மற்ற எப்படி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து இது ஒரு பாத்திங் பார் அப்படின்னு போட்டிருக்காங்க தவிர ஒரு குழந்தை ஒரு டாய்லெட் சோப் அப்படிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்றத நம்புறேன். கண்டிப்பாக அங்கே நல்லாயிருக்கு சோப்பு, ஒரு சோப்பு நல்லா குறைய சொல்ல முடியாது. நீங்கள் குழந்தைக்கு சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பிரி டேட் பார்த்துவாங்க, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலான்றது செக் பண்ணி வாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, குழந்தைக்கு சோப்போ ஷாம்புவோ சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து டப்புன்னெலாம் சேஞ்ச் பண்ணாதீங்க சரிங்களா. அது வந்து எந்த ஒரு குழந்தைக்கும் ஒத்துக்காது. என் குழந்தை பிறந்த உடனே வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து வேறு சோப் கொடுத்தாங்க. அந்த சோப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 டேஸ் வந்து பாப்பா குளிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சோப்பை வந்து நான் ஒமிட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அந்த சோப் நம்ம ரெகுலராக நம்மளால் வாங்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா டாக்டர் கொடுக்குறது வாங்கணும்னா அதே மெடிக்கல் தான் போய் வாங்கணும். அதனால் வந்து அந்த சோப்பை வந்து விட்டுட்டேன். ஓகே, எல்லாரும் வந்து நிறைய கிஃப்ட் பண்ணதில் வந்து எனக்கு வந்து நிறைய வந்து இந்த சோப் கிடச்சிச்சு. அதாவது நான் ஜான்சன்ஸ் பேபி வந்து நான் யூஸ் பண்ணவே கிடையாதுங்க, அது வந்து பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய கிட்லாம் நிறைய கிஃப்ட் வரப்போ எனக்கு வந்து இது ஹிமாலய ப்ராடக்ட் வந்து நிறைய வந்துச்சு. ஹிமாலய சோப்பு ரொம்ப நல்ல சோப்பு தாங்க, இருந்தாலும் வந்து எனக்கு டெடிபேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலும் உங்களுக்கு என்ன சோப் வந்து ரிவ்யூ போடணும்னு சொன்னீங்கன்னா அந்த சோப்பு வந்து கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுறேன் பாப்பாவுக்கு செக் பண்ணிவிட்டு. இப்போ என் பாப்பா வந்து 1 வயசு ஆகிட்டாங்க, நான் சோப்பு சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா வந்து சோப்பு வந்து அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும், ஒரு சில குழந்தைக்கு ஒத்துக்காது. இப்போ ரெகுலராக வேக்சினேஷன்லாம் போடுறீங்க, ரெகுலராக செக்அப்லாம் போகிறீங்க குழந்தைய தூக்கிட்டு அப்படின்னா வந்து நீங்கள் போய் அந்த டாக்டர் கிட்டே இந்த இந்த சோப்பை நான் குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஓகே, குழந்தைக்கு வந்து குழந்தை இன்னொரு இந்த சோப்பு யூஸ் பண்ணி கூட அவங்க ட்ரையாக இருக்காங்க குழந்தை அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை. கோகோனட் ஆயில் இருக்குங்களா, அந்த கோகோனட் ஆயில வந்து குளிக்க போறதுக்கு கூட நல்லா மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து குழந்தை வந்து ட்ரையா இல்லாம குழந்தை வந்து நல்லா இருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கிளியரா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இது வந்து ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ. நான் யூஸ் பண்ண சோப்பை கூட உங்களுக்கு கிளியராக காட்டிட்டேன். இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணி என் குழந்தைக்கு 1 வருஷம் ஆக, அதாவது 1 வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்களே பார்த்துக்கோங்க நான் எத்தனை சோப் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன்றதை வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் அத்தனை சோப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவுக்கு எது பெஸ்ட்டுன்றது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சோப்பு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பேபிக்கு எந்த நாப்கின் வந்து ரொம்ப அதாவது எந்த டைப்பர் ரொம்ப பெஸ்ட்டு, குழந்தைக்கு எந்த ஷாம்பு வந்து ரொம்ப பெஸ்ட்டு, அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக போடுறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த பாருங்கள், நான் இதில் வந்து இதில் காட்டுறதுக்காக தான் நான் வச்சுருந்தேன். இது மாதிரி தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க, பட் இது மாதிரி வைக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாதுங்க. இது மாதிரி வைக்கிறது வந்து வேஸ்ட்டு தான், இது மாதிரி வச்ச சோப்பு தான் வேஸ்ட்டாக போகுது தவிர மற்றபடி இப்படிலாம் வைக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஹோப் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.